Hello everyone, welcome to Ambika's Recipes. Ippo Jeera chicken curry eppadi pandradhenu paakalam. Indha recipe seiyradhukku romba easy aanadhu. Beginners, bachelors ellarume idha seiyalam. Mudhalla adarku theviyana porutkal enna enna nu paapom. Na 1/2 kilo chicken manjal podi pottu nalla kalvi vechirken. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், வெங்காயம் 2 பொடியாக நறுக்கியது, தக்காளி 3 பொடியாக நறுக்கியது. நீங்கள் சிக்கனில் மஞ்சள் பொடி போட்டு கழுவலைன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 2 பச்சை மிளகாய், கடைசியில் தூவுறதுக்கு கொத்தமல்லி இலைகள். முக்கியமான ஐட்டம் ஜீரகத்தை லேசாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது 2 டேபிள் ஸ்பூன். ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் எடுத்துக்கோங்க. இதில் நான் 1 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் போடுறேன். இதில் வாசனை பொருட்கள் அதிகம் போட்டால் ஜீரகத்தோட வாசனை வராது. அது பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதற்கப்புறமா 2 பச்சை மிளகாயை நான் அதோடு சேர்க்குறேன், அதையும் வதக்கிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் வதக்கிக்கோங்க. அதற்கப்புறம் நம்ம எடுத்து வைத்த பொடி வகைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஜீரக பொடியை மட்டும் இப்போ சேர்க்கக்கூடாது. இப்போ அதோட சிக்கன் பீஸ் எல்லாம் சேர்த்துருங்க. சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதற்கப்புறமா பொடியாக நறுக்கி வைத்த தக்காளியையும் அதோடு சேர்த்துருங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் அதை வேக விடுங்க. எல்லாம் சேர்ந்து வந்ததும் அதில் 100 ml தண்ணி சேர்க்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், இது அந்த சிக்கனோட ஜூஸ்லேயே தான் வேகணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சு வேக விடுங்க. 1 விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் 5 நிமிஷம் வேக விடணும். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை திறங்க. இப்போது சிக்கன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். திரும்ப அடுப்பை ஆன் பண்ணி குழம்பை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது கொதிச்சிட்ருக்க குழம்புல வறுத்து வச்ச ஜீரக பொடியை நல்லா தூவி விட்டு அதை கிளறி நல்லா திரும்ப கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா வத்தி வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். இந்த சிக்கன் குழம்பு திகட்டாது, ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்காது. நீங்கள் ஒரு நாள் வித்தியாசமாக இந்த மாதிரி குழம்பு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போது பொடியை நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலைகளை மேலே தூவி விடுறேன். உங்களுக்கு இப்போது வேணும்னா கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் கரம் மசாலா சேர்க்கலை. பாருங்கள் குழம்பு எவ்வளவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்தோட, சப்பாத்தியோட, நானோட எது கூடனாலும் சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.